எல்லாரையும் ரட்சிக்கும் பொருட்டு காமரூப தேசத்துல சகல சத்குணங்களும் நிறைஞ்ச சிவபெருமான் எழுந்தருளன விதத்தை சொல்றேன் கேளுங்க. முன்ன ஒரு காலத்துல கற்கடன் புஷ்கலின்னு ஒரு அரக்க தம்பதியர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்தது. அந்த அரக்க பெண் பிள்ளைக்கு கற்கடின்னு பேர் வச்சாங்க. இந்த பெண் பிள்ளை வளர்ந்ததும் அவங்கள விராதன்கிற அரக்கனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த விராதன் தண்டகாரியத்தில் வாழ்ந்துட்டு வந்தார். 20,000 யானை பலத்தையும் ஆயுதங்களால் அழிவில்லைங்கிற வரத்தையும் பிரம்மதேவர்கிட்ட வாங்கினவர். அந்த ராமாயண காலத்தில் ராமலக்ஷ்மணர் சீதையோட காட்டுக்கு வந்தப்போ இந்த தண்டகாரியத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்தாங்க. அப்போ ஒரு சமயம் விராதன் சீதையை எடுத்துக்கிட்டு ஆகாய மார்க்கமாக போயிட்டார். அதை பார்த்த ராமலக்ஷ்மணர் அவரோட போர் புரிஞ்சு கடைசியில் விராதன் கைகளை வெட்டி ஒரு குழியில் உயிரோடு போட்டு புதைச்சிடுறார். ஒரு பிறவியில் கந்தர்வனாக இருந்த அந்த அரக்கன் குபேரர் சாபத்தால் அரக்க பிறவி எடுத்து பின் ராமரால் சாபம் நீங்கி திரும்பியும் கந்தர்வனாக மாறி ஆகாயத்தில் போயிட்டார். இப்படி தன் கணவன் விராதனை இழந்ததுக்கப்புறம் கற்கடி திரும்பியும் அவங்க அம்மா அப்பாவோட வந்து இருக்காங்க. அப்போ ஒரு சமயம் அவங்க அம்மாவும் அப்பாவும் சுதீஷ்ணன்கிற முனிவரை சாப்பிட போகிறாங்க. மகா புண்ணியசாலியான அந்த முனிவர் அவங்க ரெண்டு பேரையும் சாம்பலாக்கிடுறார். அதுக்கப்புறம் கற்கடி தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ ராவணனும் கும்பகர்ணனும் அது வழியாக வர்றப்போ கும்பகர்ணன் பார்வை கற்கடி மேலே விழுது. கற்கடியோட கூடி இருந்து அங்கேயே கற்கடியை விட்டுட்டு அவர் ராவணனோட தொடர்ந்து போயிடுறார். கற்கடிக்கு ஒரு பையன் பிறக்குது. அந்த அரக்க ஆண் குழந்தைக்கு பீமன்னு பேர் வச்சு வளர்த்துட்டு வர்றாங்க. பையன் வளர்ந்து ஆளானதும் ஒரு சமயம் அம்மாவோட ஜெயகிரின்னு ஒரு ஊருக்கு போகிறார். அப்போ அம்மா கிட்ட தன்னோட அப்பா யாரு, ஏன் அம்மா மட்டும் தனியாக இருக்கணும்னு கேட்க கற்கடி தன் கதையை சொல்கிறாங்க. கும்பகர்ணனோ ராமரால் போர் முனையில் கொல்லப்பட்டதையும் தான் இலங்கையவே பார்த்ததே இல்லைங்கிறதையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட பீமாசுரன், ராமன் என் அப்பாவையும் விராதனையும் கொன்னுட்டான். அந்த முனிவன் என் தாத்தா பாட்டியை சாம்பலாக்கிட்டான். நான் கும்பகர்ணன் மகன்கிறது உண்மைனா நான் அந்த ராமனை கண்டுபிடிச்சு கொல்லாம விடமாட்டேன்னு சொல்லி பிரம்மதேவரை மனசுல தியானிச்சு ஒத்த காலில் நின்று கைகளை உயர தூக்கி சூரியனை பார்த்து 1000 வருஷம் கடுமையாக தவம் பண்ணினான். அவன் தலையிலிருந்து கிளம்பின அந்த தவ அக்னி உலகத்தையே வெப்பமாக்கிடுச்சு. அதை தாங்க முடியாத தேவர்கள் பிரம்மதேவர்கிட்ட போய் அவன் கேட்குற வரத்தை கொடுத்துடுங்க, இல்லைன்னா நாங்கள் அந்த தவ அக்னியால் இருந்து போயிடுவோம்னு சொல்ல உடனே பிரம்மதேவர் பீமாசுரன் முன்னாடி அன்ன வாகனத்தில் தோன்றி உன் தவத்தால் சந்தோஷம் அடைஞ்சேன், என்ன வரம் வேணும் கேளுன்னு சொன்னார். அதுக்கு பீமாசுரன், சிருஷ்டிகர்த்தாவே எனக்கு அதிக பலத்தை கொடுக்கணும்னு சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு கேட்டார். பிரம்மதேவர் கேட்டபடி வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டார். பீமாசுரன் நெடுநாள் தவம் முடிச்சு வீடு திரும்பினார். அம்மா கிட்ட, அம்மா என் பலத்தால தேவர்கள் எல்லாரையும் அழிச்சிடுவேன்னு சொல்லி காமரூப தேசத்துக்கு போனார். அங்க பிரியதர்மன்னு ஒரு அரசன் ஆண்டுட்டு இருந்தார். அந்த அரசனை பீமாசுரன் கைது பண்ணி யானை சேனை சத்திரம் சாமரம் முதலிய செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு ராஜ்யத்தையும் நடத்த ஆரம்பிச்சார். கைதான அரசனும் சிறைச்சாலையில் இருந்தபடியே பரம ரகசியமாக பார்த்திவலிங்க பூஜை செஞ்சார். கங்கா தேவியையும் மனசால தியானம் பண்ணினார். மனசு தியானத்தில் லயிச்சுது. பஞ்சாட்சர மந்திரத்தை பிரணவத்தோட உச்சரித்தபடியே இருந்தார். அரசரோட மனைவி தட்சிணையும் பார்த்திவ பூஜை பண்ணிட்டு சிவ தியானத்தில் லயிச்சிருந்தாங்க. பீமாசுரனும் சகல உலகங்களையும் ஜெயிச்சு புண்ணிய கர்மங்களை எல்லாம் செய்ய விடாமல் பண்ணி தேவர்களையும் முனிவர்களையும் கஷ்டப்படுத்தினார். ஏக சக்கரவர்த்தியா சர்வாதிகார வெறியோடு அரசாண்டுட்டு வந்தார். அரசன் பிரியதர்மன் சிறையில் இருந்தப்போ அந்த தேசத்து மக்கள் எல்லாம் மகாகோச நதிக்கரையில் சிவ பூஜையும் சிவ தியானமும் செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க செஞ்ச பூஜையால் சந்தோஷமடைஞ்ச சிவபெருமான் அவங்க முன்னாடி தோன்றி என்ன வரம் வேணும்னு கேட்டார். அதுக்கு அவங்க, சர்வேஸ்வரா பீமாசுரன் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், அவனை சம்ஹாரம் பண்ணி எங்களை காப்பாற்றணும்னு கேட்டாங்க. அதுக்கு சாம்பமூர்த்தி, உங்கள் அரசன் மகாபக்தன், அவன் சிறையில் இருக்கலாமா, நீங்கள் கேட்டபடி பீமனை சம்ஹரிக்கிறேன்னு சொன்னார். அவர் அங்கே காட்சி கொடுத்த உடனே அவரை கும்பிட வந்த தேவர்களும் முனிவர்களும் அவரை கும்பிட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போனாங்க. அரசன் பிரியதர்மன் சிறையில் ரகசியமாக பார்த்திவ பூஜை பண்ணுற விஷயம்
சில அரக்கர்களுக்கு தெரிய வந்தது. அவங்க பீமாசுரன் கிட்ட சொன்னாங்க. பீமாசுரனுக்கு பயங்கரமா கோபம் வந்தது. பிரியதர்மன் அரசனை கொல்லணும்னு உடைவால உருவனபடி அரசர் இருக்கிற சிறைச்சாலைக்கு வந்தார். என்ன பண்ற, உண்மைய சொல்லலைன்னா உன்னை கொன்னுருவேன்னு மிரட்டினார். அரசன் சத்தியவான், அதனால வர்றது வரட்டும்னு நான் சிவபூஜை செய்யறேன். பரம தயாளனான பரமேஸ்வரன் இதுல இருக்கார். என் பூஜைக்கு ஏத்த பலனை தருவார். நான் தினமும் சிவபெருமானை கும்பிடுறேன், உனக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கோன்னு சொன்னார். அதுக்கு பீமாசுரன், எனக்கு அந்த சங்கரனை தெரியும், என்னோட பெரியப்பாவான ராவணன் அவரை கைலாயத்தோட தூக்கிட்டார். சங்கரனால என்ன என்ன செய்ய முடியும், இந்த லிங்கத்தை தூரமா எரிஞ்சிடு, அப்படி செய்யலைனா நான் என்ன பண்ணுவேன் பார் அப்படின்னார். அதுக்கு அரசர், நான் சிவபூஜையை விட்டுட்டாலும் கருணை நிறைஞ்ச சிவபெருமான் உன்னை விடமாட்டார்னு சொன்னார். அதை கேட்ட பீமாசுரன் சிரிச்சான். இந்த மண்ணு சாமி இல்லை, நான் தான் சாமின்னு கத்தினார். அதுக்கு அரசன், அப்படின்னு நீ தான் சொல்லிக்கிற, நான் உன்னை சாமின்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னார். உடனே பீமாசுரன், நீ கும்பிடுற சாமி உண்மைனா அவர் வந்து அவர் பலத்தை காம்பிச்சு உன்னை எங்கிட்ட இருந்து காப்பாத்துட்டும்னு சொன்னபடியே தன் உடைவாளை எடுத்து அரசனை வெட்டுறதுக்காக பாஞ்சார். அப்போ அந்த அரசனை காப்பாத்துறதுக்காக உத்தமர்களை காப்பேன்னு விரதம் பூண்ட சிவபெருமான் அந்த பார்த்திவ லிங்கத்திலிருந்து பீமேஸ்வரனா தோன்றினார். தன் பினாக வில்லால அம்பு போட்டு பீமாசுரனோட உடைவாளை உடைச்சார். பீமாசுரன் திரிசூலத்தை வீசினா அதையும் ஈஸ்வரன் 100 துண்டாக்கினார். கத்தி ஈட்டி வேல் எல்லாத்தையும் வீச அதை எல்லாம் பொடி பொடி ஆக்கினார் பரமன். உடனே அசுர வீரர்கள் அணி அணியா வந்தாங்க. பிரமத கணங்கள் வரிசை வரிசையா வந்தது. பெரிய போராட்டம் நடந்துச்சு. உலகங்கள் நடுங்குச்சு, நட்சத்திரங்கள் உதிர்ந்துச்சு, கடல்கள் கொந்தளிச்சுது, மலைகள் குலுங்குச்சு, தேவர்கள் நடுங்கினாங்க. அப்போ நாரதர் அங்க வந்து சிவபெருமான கும்பிட்டு, சம்போ மகாதேவா, நீங்க கோபம் தணியணும், புல்லு மேல கோடாரிய போடணுமா, இவனுக்காக இவ்வளவு பெரிய யுத்தம் எதுக்கு, சீக்கிரத்துல இவனையும் இவனோட அசுர சேனைகளையும் அழிக்க உங்களால முடியாதான்னு சொன்னார். உடனே சிவபெருமான் பெரும் சத்தம் எழுப்ப அதுவே அஸ்திரமா பீமாசுரனையும் அவனோட அசுர படைகளையும் சாம்பலாக்கிடுச்சு. சிவபெருமானோட கோப அக்னியால காடுகள் எல்லாம் கருகிடுச்சு. தேவர்கள் சிவபெருமான் கிட்ட சரணடைய சிவபெருமான் சாந்தமடைஞ்சார். அவங்க வேண்டுதலை கேட்டு பீமசங்கரருங்கிற திருப்பேர்ல அங்க எழுந்தருளியிருக்கிறார்.